காலையில் 7 மணி ஆகுது. சம தூக்கம். சுஷ்மா அண்ணன் தூங்கிட்டு இருக்கா. கோகோ குல்ஃபி நீங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் இருக்கும். நல்ல பெரிய வீடு. இங்கே இல்லாமல் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இவங்க நல்லா ஓடி விளையாடுறதுக்கு இந்த வீடை சுற்றி பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த அங்கிள் வீட்டில் தான் தங்கியிருக்கோம். கோகோ குல்ஃபி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிஸ்கட் சாப்பிட்றாங்க. இந்த அழகான ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கோம். அண்ட் இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கோம். ரொம்ப பெரிய வீடு. இங்கே பாருங்கள், யாருமே இல்லை. எப்பயாவது ஒன்று ரெண்டு வண்டி போகும். பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஸ்ட்ரீட். அண்ட் இங்கே செமையாக காற்று அடிக்குது. அந்த தென்னை மரத்தை பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு எல்லா மரமும். இந்த வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் உள்ள பெரிய இடம். வீடை சுற்றி செம்ம ஸ்பேஸ் இருக்குது. கொக்கோ குல்ஃபி ஜாலியாக ஓடி விளையாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் பார்க் அவுட் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்பாட்ஸ் இருக்குது இந்த வீட்லேயே. ஆனால் என்ன ஒரு இதுனா, இங்கே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே எல்லோரும் 9 மணிக்கு வந்துடுவாங்களாம். ஸோ காலையில் அவங்க வரத்துக்குள்ளே மேபி ஃப்ரம் 6 to 9:30 டைம், அதுக்குள்ளே எவ்வளோ வீடியோ ஷூட் பண்ண முடியுமோ அவ்வளோ வீடியோ ஷூட் பண்ணோம். இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கேன். நேற்று ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதுனால. ஸோ இன்றைக்கி பார்க்குற எதுவும் பண்ண போகிறதில்லை நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர். லஞ்சுக்கு ஃப்ரெண்டோட வீடு வந்து செங்கோட்டையில் இருக்குது. அங்கே போகிறோம். அங்கேயும் ஆக்சுவலி பார்க் அவுட் பண்ணதுக்கு செம்ம ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கேயாவது போகிறோமான்னு தெரியல. ஸோ மேஜர் பிளான் பார்க் அவுட் வீடியோ ஷூட் பண்ணது தான். அண்ட் பக்கத்தில் ஏதாவது நல்ல இடம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பார்க்கலாம். சுஷ்மா எப்போ இருந்துக்கிறாலோ அதை பொறுத்து வில் ஸ்டார்ட் ஆ டே. இந்த லூசுங்க இங்கேயும் வந்து அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குல்ஃபிக்கும் இந்த மேட்ஸுக்கும் என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல. எங்கே போனாலும் இந்த மேட் எடுத்து இந்த மாதிரி கடித்து கிழித்து துப்பி அதை நாசம் பண்ணுவா. இங்கேயும் வந்து ஒரு இன்டோர் மேட் எடுத்துக்கிட்டான். ஏய் குல்ஃபி, headed towards Sengkottai and we are surrounded by mountains on all sides. Can't see them really from this side. இன்றைக்கும் கோகோ குல்ஃபி அவங்களோட சாப்பாடை சாப்பிடல. ஸோ அதனால் இந்த டாகை பார்த்தோம், பாவம் காதலெல்லாம் அடிபட்டுருக்கு. ஸோ இதுக்கு கோகோ குல்ஃபியோட சாப்பாடை போடுறோம். ரொம்ப ஸ்கின்னியாக வேறு இருக்குது. இந்த கிராமத்துலலாம் சாப்பாடு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதையாவது சாப்பிட்டு ஒரு நாள் பசி இல்லாமல் தூங்கும். போடு சாப்பிடுது. குண்டார் டேம் பேரை கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் தான் நாங்கள் மேலே போகிறோம். கொக்கோ குல்ஃபி அங்கே இருக்காங்க. இன்னும் அழகாக இருக்குல்ல இந்த இடம் பா. சுஷ்மா இந்த ப்ரைவேட் ஃபால்ஸுக்கு ஏற்கனவே வந்திருக்காதான். ஸோ அதனால் இந்த இடத்த பார்த்துன்னு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். அதுவும் அவள் வந்த போது செம கூட்டம் இருந்திருக்கு போல். இப்போ கூட்டமே இல்லாததுனால கூட்டமே இல்லாதனால செம்ம குஷியாக இருக்கா. போ போ குல்ஃபி போ. காம் காம் தேகோ.
Super. Go, go, go. இந்த பாத்வேல கார் ஜீப்ல தான் எல்லாம் போயிட்டு வராங்க. எப்படி வருது பாருங்க. குளிச்சு முடிச்சுட்டு மேடம் ட்ரை ஆகிறதுக்கு இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்காங்க. ஃபால்ஸ் போயிட்டு வந்தாச்சு. இப்போது நானும் கரண இந்த மொட்டை மாடியில் இருக்கோம். அண்ட் இங்கே நிறைய இடம் இல்லை, ஸோ சின்ன சின்ன இடம்லாம் தான் இருக்குது. எங்கெங்கெல்லாம் பெர்மிஷன் இருக்கோ ஸோ அங்கே மட்டும் இப்போது பார்க்கர் பண்ணி வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். அண்ட் சத்தம் போடாமல் பண்ணோம். சத்தம் போட்டால் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. ஸோ பெரிய ட்ராப்ஸ் ஃப்ளிப்ஸ்லாம் பண்ண முடியாது. ரொம்ப சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் ஒரு ஸ்மால் பார்க்கர் ரன் பண்ணலான்னு இருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு சின்ன ஃப்ளோ பண்ணேன் அண்ட் கரெக்டாக நான் லேண்ட் ஆகிற இடத்துல குல்ஃபி வந்து பே பண்ணிட்டேன். ஸோ அதில் கால் வச்சோடனே வலிக்கிடுச்சு, லைட்டாக ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. பெரிய அடி இல்லை, பட் இன்றைக்கி இதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். நான் நாளைக்கு ஒன்று இடத்துலையும் போய் பார்க்க பண்ணேன். நான் திரும்பி பண்ணால் கண்டிப்பாக அடிப்படைன்னு தெரியும். ஸோ அங்கே ஸ்டாப் ஹியர். அண்ட் இந்த மொட்டை மாடி வச்சுப்பா அப்படியே பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ண போகிறேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இதை பார்த்து இந்த குட்டி ஹில் தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே ஃபுல் க்ரீனரி, பக்கத்தில் ஒரு வெண்மெல் கூட இருக்குது. ஸோ செம்ம அழகாக இருக்கும் ஆக்சுவலி. இது நாளைக்கு காலையில் அங்கே போகலான்னு பிளான் போட்டுருக்கோம். சும்மா இந்த மாதிரி ரொம்ப சின்ன இதுதான், பெரிய ட்ரெக்கிங் மாதிரிலாம் கிடையாது, ஒரு வாக் மாதிரி மேபி. ஸோ அங்கே போயிட்டு நல்லா இருந்துட்டு வருவோம். சன்செட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. சன்செட்டோட ஸ்கை செமையாக இருக்கு பா. இங்கே எல்லாம் கொக்கோ குல்ஃபிலாம் காரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே அந்த க்ளவுட்ஸை பாருங்களேன், அப்படியே மலைக்கு மேலேருந்து வழிஞ்சு கீழே விழற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குல்ல. இவங்களும் வெளில வந்துட்டாங்க. எல்லாருமே சும்மா டயர்டாக இருக்கும், எனக்கும் தூங்காது, சும்மா தூங்கியாச்சு. கொக்கோ குல்ஃபி கூட செம்மையாக தூங்குறாங்க.
எல்லாம் இன்னைக்கு ப்ரைவேட் ஃபால்ஸில் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். எங்களோட ஆக்சுவலி கொக்கோ குல்ஃபி தான் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அது நீங்களும் இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. எனிவே நாளைக்கு சில சின்ன ஹில்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தட்ஸ் இட் ஃபார் த டே. குட் நைட் கைஸ். ஸ்லீப்பர். பை பை.